வணக்கம். நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டிலிருந்து. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னன்னா, வாசனை திரவியங்கள். இந்த வாசனை திரவியங்கள் நமக்கு வாழ்வில் எப்படி வளங்களை சேர்க்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வாசனை திரவியங்கள் நமக்கு பல்வேறு விதத்தில் பயன் கொடுக்கக்கூடியது. உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பல நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. உதாரணத்திற்கு, மகாலட்சுமி வாசம் செய்வாள், நறுமணம் வீசும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது நாம் அறிந்ததே. அப்போது குறிப்பாக சில பூக்களை பற்றி, அதன் நறுமணங்களை பற்றி இப்போது சிறு விளக்கத்தை பார்ப்போம். தாமரை, இதனுடைய தன்மை மகாலட்சுமி அனுகிரகம், குழந்தை பேறு, வியாபாரம், இந்த மாதிரி பல நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்தது ரோஜாப்பூ, இதனுடைய நறுமணம் நமக்கு குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி அந்யோன்யம், மன நிம்மதி இவற்றை தர வல்லுமை பொருந்தியது. முல்லை, இந்த முல்லைப்பூவினுடைய வாசம் கடன் தொல்லையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது, சொத்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது, இதுபோல பல நன்மைகளை ஒவ்வொரு வாசனை திரவியங்களும் நமக்கு கொடுத்துட்டு வருது. அப்போது இந்த வாசனை திரவியங்களை எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம்? நீங்கள் இருக்கும் வீட்டில், வியாபார ஸ்தலங்களில், ஒன்று, நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த தீப எண்ணெயில் இந்த வாசனை தைலங்களை கலந்து தீபமாக ஏற்றலாம். சில தீபங்களை கோவிலில் ஏற்றணும் அப்படிங்கிற, இந்த தெய்வத்தின் முன்னாடி ஏற்றணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. சில தைலங்களை நீங்கள் வசிக்கும் இடத்தில் அல்லது வியாபார ஸ்தலங்களில் ஸ்ப்ரே தெளித்து விடலாம். அப்போது இந்த வாசனைகள் உங்களது மனதை, எண்ணத்தை, நீங்கள் எந்த எண்ணெய் அல்லது எந்த தைலம் பயன்படுத்துகிறீர்களோ அதை சார்ந்து உங்களுடைய மனநிலையை மிக அற்புதமான ஒரு தன்மைக்கு கொண்டு செல்லும். அப்போது இந்த தைலங்களை நமது முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளாக இதை பயன்படுத்தி வர்றாங்க. வாசனை திரவிய குளியல்கள், வாசனை தைலங்களை தன்மேல் பூசிக்கொள்வது, இந்த மாதிரி பல விதத்தில் இதை பயன்படுத்தி இருக்காங்க. இதை இன்றைக்கும் நம்ம நடைமுறையில் கண்கூடாக பார்த்து வர்றோம். அப்போது இப்பேற்பட்ட வாசனை திரவியங்களை நாமும் பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் வெற்றிகள் பெற வாழ்த்துகிறேன். மேலும் ஒரு சிறிய தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த தாமரை, மருகு, ரோஸ், இந்த மாதிரி பல விதமான நேச்சுரல் ஆயிலை நாம் பயன்படுத்தி ஒரு தீப எண்ணெய் தயாரித்து வரோம். இந்த தீப எண்ணெய்களை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.